மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும்லாம் கிட்டத்தட்ட 19,900 தாண்டி 20,000 அந்த ரேஞ்சுக்கு அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட வரப்போகுது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 19,950. ஸோ அது வந்து டார்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 20,000 மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா 20,200 வரைக்கும் போகலாம். பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சுது, டவுன் ஆக ஆரம்பிச்சதுன்னா எகைன் திரும்பியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆக வரலாம். டவுனுக்கு வந்ததுன்னா 19,500 பக்கம் வந்து சப்போர்ட் இருக்கலாம். 19,400 கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா டே கேண்டில் திரும்பியும் மார்க்கெட் வந்து 19,000 பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேஞ்ச் வந்து இது தான், 19-20 தான் ரேஞ்சு. ஸோ கொஞ்சம் வைட் ரேஞ்சாக எடுத்திங்கன்னா 18,800 20,300 வரைக்கும் வைட் ரேஞ்சாக இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இப்போது 19,950 தான் எஸ்ஜெக்ஸில் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகுது நிஃப்டி. ஸோ அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கலாம். மொமெண்டம் கிடைக்காம ஃபர்தராக ஏறாமல் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், அங்கேயே கன்சால்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கால் வாங்கினாலும் சரி, புட் வாங்கினாலும் சரி, அந்த நேரங்களில் டைம் வேல்யூ வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஹெஜிங் ஆப்ஷன் ஹெஜிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைட் வேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மார்னிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி சைட் வேஸ்ட்கான ஹெஜிங் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ புல்லிஷ்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பெருசாக வந்து சக்ஸஸ் கொடுக்காது. ஏன்னா காலையில் அந்த 19,950-20,000 பக்கம்லாம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஏறாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வர வரைக்கும் வேணால் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா இன்கேஸ் 19,600-700 பக்கம் வந்துச்சுன்னா நிறையா பையிங் ப்ரெஷர் வரும். 19,400 பக்கம் ஸ்டாப் லாஸும் 20,000 பக்கம் டார்கெட் வந்து மார்க்கெட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் வியூ அப்படிங்கிறதுனால இது வந்து மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது தான். நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸோ எல்லாம் ரிஸ்க்கும் தான் அதை நீங்கள் செய்யணும். இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுறது அதை நீங்கள் எடுக்கணும். லாங் டேர்மை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஓ அது லாங்கர் பீரியட் வந்து நிஃப்டியாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எப்படி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்புறோமோ அதே மாதிரி நிஃப்டி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளால் லாங் டேர்முக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் மாதம் சிறுக சிறுக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிஃப்டியாக இருந்தாலும் சரி, கோல்டு பீஸாக இருந்தாலும் சரி. நன்றி, வணக்கம்.